ஜெமினி ரசிகர்களின் மனதில் மெல்ல மெல்ல இடம் பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போதுதான் அவர் வாழ்வில் அந்த இனிய விபத்து நிகழ்ந்தது வல்லி என்பதற்கு தமிழில் கொடி என்று பெயர் ஜெமினி எனும் அழகிய கனிமரத்தில் ஒரு கொடி படரத் துவங்கியது அந்தக் கொடியின் பெயர் புஷ்பவல்லி இளமை கொலுவிற்கும் தோற்றம் இனிமை சுவையிருக்கும் பேச்சு இவை ஜெமினியின் சொத்து இந்த வசீகரத்தில் விழுந்தார் புஷ்பவல்லி புஷ்பவல்லி அம்மையார் தன் காதலை வெளிப்படுத்திய போது கூனி போனார் ஜெமினி மனைவியைத் தவிர வேறொரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்காத எனக்கு புஷ்பவல்லியின் நெருக்கம் முள்மாதிரி குத்தியது என்றார் ஜெமினி விதி பலியதாயிற்றே ஜெமினி புஷ்பவல்லி தம்பதிகளுக்கு பரிசாக காலம் ரேகா ராதா என்ற இரு ரோஜாக்களை பரிசளித்தது ரேகா ஹிந்தி திரை உலகில் கனவுக்கண்ணியாகத் திகழ்ந்தவர் கண்ணகி வழித்தோன்றலில் வந்த பாப்ஜி அம்மையார் பெருந்தன்மையோடு இந்த குழந்தைகளையும் தன் குழந்தைகளாய் பாவித்தார் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஸ்டார் கிரிக்கெட் ஆடி வந்ததை ஜெமினி இப்படி நினைவு கூர்ந்தார் ஆவாரா போன்ற படங்களில் நான் ரசித்து பார்த்த ராஜ்கபூரை நேரில் சந்தித்து பேசி விளையாட ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த போட்டியில் நான் அறுபது ரன்கள் அடித்த பொழுது என்னை தட்டி கொடுத்து கட்டிப்பிடித்து பாராட்டினார் எனக்கு மெய்சில் இருந்து போனது ஜெமினி கணேசன் அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காலம் தெரிஞ்சது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா அவர் ரொம்ப ஒரு எலிகண்டான ஒருத்தர் நல்ல ஒரு புத்திசாலி மட்டுமல்ல ஒரு நல்ல ஸ்டைல் இருக்கும் எப்படி படங்களில் அது சொல்கிறாங்களோ ரொமான்டிக் ஹீரோ ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஆக்டர் என்று சொல்வார்கள் அதே அதேமாதிரி லைஃப்பில் அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது முதல்ல அவர் கிரிக்கெட் ஆடுறது எனக்கு தெரியும் ரொம்ப நல்ல ஸ்டைலிஷாக ஆடுவார் பேட்டிங் எப்படி எப்படி அவர் அவரோட பர்சனல் அலேட்டிவிட்டி இருந்தோ அதே மாதிரி பேட்டிங் இருக்கும்